ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் நண்டர் யூடியூப் சேனல். ப்ரோ கபடி அகைன் நிறைய பேர் கேட்டதுனால அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எது என்ன நடந்ததுன்னு பேசுகிறேன். என்னடா சும்மா சும்மா வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க நான் போடுறேன். ஓகே, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த ரெண்டு பேரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை காமிச்சாங்க. பெங்கால் கோச் ஆகட்டும், நம்ம தமிழ் தலைவர் அது பெங்கால் கோச் மட்டும் டக்குன்னு ஒரு அரை நிமிஷத்தில் சொல்லிடுறேன். என்ன சொல்கிறேன், அவங்க கோச் பாஸ்கரன் அவர் பேசினார், அம்னே மேனே பிளேயரும் பார்த்தா கே கார்னர்ஸே தூசர காரணத்துக்கு ஜானேதோ குதுப குது பசங்க, அதாவது இந்த காரணம் அந்த காரணத்துக்கு பிளேயரை விடுங்க, ரைடரை ஆட்டோமேட்டிக்காக வந்து மாட்டிப்பாங்க உங்கள் வலையில். அதுதான் அவர் சொன்னாராம். அக்கூடே சொன்ன, நோ டவுட் தே ஆர் வெரி குட் டீம் தமிழ் தலைவாஸ், வி கேம் பேக் பிகாஸ் பிளேயர் ஆட் ஹோப், பிளேயர் நிறைய ஹோப் வச்சுருந்தனால வி கேம் பேக்னு அம் கரைங்க அப்போ ஐடியா தேத்தர் ஓ அப்படின்னு சொன்னாங்களாம் பிளேயர். நாங்கள் பண்ணிடுறோம், நீங்கள் ஐடியா மட்டும் கொடுங்க நாங்கள் பசங்கன்னு மனிதர் நல்லா சொன்னார். பேல அவன் ருக்கே கேள்த்தே செகண்ட் ஹாஃப் குளிக்கே கேளே, மொதல் பாதி வந்து நின்று கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டா செகண்ட் ஹாஃப் அட்டாக் பண்ணி விளையாண்டோம். அப்படி தீபக் கூட அவன் பேசினார், அவர் பி அகர் ஜி ஜாத்தே தோ அவர் பி குஷோத்தா ஜி ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம், லைக்கன் மைஸ் ஜாதா பி சக்கர் நீக்கி குஷிச்சுக்கிறோம், இதோட ஜாஸ்தி நல்லாடவும் ட்ரை பண்ணுறேன்னார். இதுது அவங்களது நம்ம கான்ஃபரன்ஸுக்கு வருவோம், அதுதானே முக்கியம். ரைட், அஷான் குமாரும் சாகர் கேப்டன் மட்டும்தான் வந்தாங்க. அண்ட் இட் வாஸ் அ ஸ்மால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கேள்வியே தான் நம்ம கோச்சை பார்த்து, ஃபஸ்ட் ஹாஃப் படியா ஐசா கே ஓகே கி தூசரா செகண்ட் ஹாஃப்மே அப்ளுக் டை கருதியே அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஹாஃப் பிரமாதமாக இருந்தேன், செகண்ட் ஹாஃபில் என்ன அப்படி ஆச்சு டை ஆச்சுன்னு அதுக்கு நல்லா சொன்னார் அவர். தேக்கி பெங்கால் ஹெவி வெயிட் க டீமே, பூரா டோர்னமெண்ட்மே பெங்கால் கா பிளேயரு ஹெவி வெயிட். அவர் சொன்னார் பெங்கால் பிளேயர் எல்லாமே நல்லா ஆஜான பாவமாக இருக்காங்க, வெயிட்டாக ஹெவியாக இருக்காங்க, பூரா டோர்னமெண்ட்லே அவங்க தான் ஹெவியஸ்ட் டீமு. அவங்களுக்கு கோஷிஷ் கியா லேக்கின் ஃபிர்வி இன்னும் டிஃபெண்டர் கேட்ச் சஃபல்தா ஹுவா, நம்ம டிஃபெண்டர் ரெண்டு மூணு இதுதான் சஃபல்தானா சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் அங்கங்கே சப் அவன் பராபர் கண்ணுமே காமியாக ஹுவான்னா டை பண்ணுறதுல கொஞ்சம் பண்ணிட்டோம் இவன் சொல்லி. அண்ட் அதுதான் சொன்னார் மேனே மனிந்தர் ஊடா ஸ்ரீகாந்த் அவங்களுக்கு புரிஞ்சுங்க, இந்த மூணு பேருமே ஹெவி வெயிட்டு பச்சோனே பௌத் அச்சி கோஷிஷ் கி எஸ் ஜுக்கே அம்லோக் சுக்கேன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னாங்க சொன்னார். அல்காசா ஹாம் தபாமே ஆகினார் செகண்ட் ஹாஃப், அல்காசா தபாவ்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரெஷரில் வந்துட்டோம், ஃபிர் பி ஆ மூவ்ஸ் தபாவ்ஸே உபர்கர் டை கருதி ஆச்சாக்கி ஆனார். அதாவது அந்த ப்ரெஷரையும்க்கு மேலே வந்து திருப்பி நாங்கள் கஷ்டப்பட்டு பசங்க டை பண்ணிட்டாங்க, அதுவே பெரிய விஷயம். அம்மாரா மக்சத் ஜீத்தி ஆர்ஸ் ஆர்சேனி இப்போ தர்ஷகம் யானி ஆடியன்ஸ்க்காக பியார் ஜீத்தினேன், அதுக்கு அதுதான் பெஸ்ட்டு. என்ன சொன்னால் வெற்றி தோல்வி ஓகே, நான் எப்போது சொல்கிறதா வெற்றி தோல்வி சகஜம், பட் எங்களோட ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும், தே ஷுட் பி ஹாப்பி வித் அர் டீம், அதான் சொன்னார் ஜீத் ஆர்ஸே உபர் உபர் தர்ஷகங்கா பியார் ஜருரி ஐ மீன் ஓ பிரதர்ஷன் நம்மளே கருதிக்கா என்ன அந்த பிரதர்ஷன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. உங்களோட ஹோஸ் உங்களோட ஹோஸ்லாம் எப்படி இருக்குன்னு, ஹோஸ்லாம் மீன்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் ஹோஸ்லாம் புல்லந்தி ஓகே என்னன்னா மலை உச்சி ஹெவி ஹையில் தான் இருக்குங்க இது கான்ஃபிடென்ஸு. ஏபி அச்சா பிரதர்ஷனா, இதுவும் நல்ல கேம் தான், அது சம்டைம் இட் ஹேப்பன்ஸ் நல்லா இருந்தது. சாகர் ஒரு கேள்வி கேட்டாங்க, செகண்ட் ஹாஃப்மே ஆப்கா கண்ட்ரோல் கரணுமே கியூன் காமியாப் நெய்வான், செகண்ட் ஹாஃப்ல ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கேட்டாங்க. அவர் சொன்னார் பார் பார் டிஸ்கஸ் கரத்தே கோச்சை பி மஷூரா லேரத்தே அவர் பத் படி கோஷிஷ் கி பட் நான் காமறேன், அதான் நாங்கள் கூடி டிஸ்கஸ் தான் பண்ணோம் கோச்சிங் கேட்டோம் பட் இவன்ச்சுவலி இட்வன் சக்ஸீட்னாரு. இட் ஹேப்பன் சாகர் மட்டும் ஒன்று ரெண்டு கேள்வி தான். அவர் சொன்னார் நம்ம கோச் அஷான் குமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, இது பௌத் அச்சா கேள்வி வச்சாலும் அவர் பி அச்சா கரைங்க, நல்லா அமைதியாக தான் பேசினார், ஒன்றும் கோமகமெல்லாம் பேசலை, இதான் நடந்தது. ஸோ டக்குன்னு ரெண்டு பேரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்டை பற்றி பேசியிருக்கேன், சிஎஸ்கே பற்றிலாம் பிடிக்கலனாலும் அவங்க போய் லைக் போட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.